இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலை முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான நிதிஷ்குமார் தலைமையில் சந்திப்போம் என்று பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா கூறியிருக்கிறார் இதன் மூலம் பிஜேபி ஐக்கிய ஜனதாதள் கூட்டணி உறுதி என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் பீகார் மாநிலம் வைசாலியில் நேற்று குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து பிஜேபி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இச்சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி நாட்டு மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக குற்றம் சாட்டினார் அயோத்தியில் பிரம்மாண்ட கோயில் கட்டுவது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படியாவது உடைந்து விடாதா என்று சிலர் காத்திருப்பதாகவும் முக்கியமாக ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி சிறையில் உள்ள ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் லாலு பிரசாத் இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்று கனவு கண்டு வருவதாகவும் ஆனால் அது ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு அமித்ஷா அளித்த பேட்டியில் பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில்தான் தங்களது கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்று கூறியிருந்தார் அதையே தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார்